வணக்கம் விவர்ஸ், இன்ஃபர்மேஷன் இஸ் வெல் சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம தென்னாட்டின் போஸ் மேலும் நேதாஜியின் தம்பின்னு அழைக்கப்படுகிற ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவரை பற்றி பார்க்க போகிறோம். அவர் ஒடுக்கப்பட்ட மக்களையும் ஆலயம் பிரவேசம் செய்ய வைத்த ஒரு சமத்துவ தலைவர். அவர் சாயல்குடியில் விவேகானந்தர் படத்தை திறந்து வைத்து அவரின் அரும்பெரும் கருத்தை 3 மணி நேரம் பேசி எல்லாரையும் வியக்க வைத்த ஒரு ஆன்மீக தலைவர். அவர் காங்கிரஸ் கட்சியில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மேலும் காந்திஜியுடன் அரசியல் செய்த ஒரு தேசிய தலைவர். காங்கிரஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனில் காந்திஜியின் ஆதரவு பெற்ற சீதாராமையாவை தோக்கடித்ததில் நேதாஜியின் முதுகெலும்பாக திகழ்ந்த ஒரு தென்னக தலைவர். வாழ்நாளில் நின்ற எல்லா தேர்தலிலும் வெற்றி பெற்ற ஒரு மக்கள் தலைவர். நேதாஜி காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்த பிறகு மதுரையில் அவருக்கு மாபெரும் வரவேற்பு வழங்கி நேதாஜியை உருவாக்கிய படைக்கு ஆள் சேர்த்து அனுப்பிய வல்லமை கொண்ட தலைவர். ஒட்டுமொத்த தமிழ்நாடும் காங்கிரஸ் ஆட்சியாக மாறிப்போன பிறகும் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கர்ஜித்த ஒரு சிங்க தலைவர். நேதாஜி செத்துட்டார்னு ஒட்டுமொத்த உலகமும் சொல்லும்போது தமுக்கு மைதானத்தில் நேதாஜி சாகவில்லை, நான் இன்னும் அவர்கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன்னு சொல்லிய ஒரு வீரத்தலைவர் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவரின் புகழ் என்றென்றும் எங்கெங்கும் பெருகட்டும்.